ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி, டபுள் பீன்ஸ், மொச்சை, இது எல்லாமே 1 இயர் வரைக்கும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதில் இருந்து பச்சை பட்டாணி மட்டும் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, இப்போ நல்லாவே கிடைக்குது. இன்னும் சீசனெலாம் முடியலை, நவம்பர் ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி வரைக்கும் நல்லாவே கிடைக்குதுங்க. இன்னும் பச்சை பட்டாணி வாங்காதவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே கிடைக்குது, 40-50-60 ருபீஸ் அந்த ரேட்டில் கிடைக்குது. நீங்கள் 2-3 கிலோ உங்கள் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி இந்த மாதிரி தோல்லாம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி வந்து இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுக்கோங்க. தோல் உரித்ததை ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி பச்சை பட்டாணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடும். அதாவது நிழல்லையே காய வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம்லேருந்து 10 மணி நேரம் காய வச்சா போதும். இந்த மாதிரி காய வைக்கும்போது பச்சை பட்டாணியில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த பிசு பிசுப்பு தனமாக ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ 5 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரீசர் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில், நீங்கள் அதை வாங்கியும் இந்த பச்சை பட்டாணி ஸ்டோர் பண்ணி லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 இயர் ஆனாலுமே நல்லா கெடாமல் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு எப்பப்போ தேவையோ, குருமா பண்ணுறதுக்கு, மசாலா பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எதுக்கெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் தேவையானவை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட இந்த பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜிப்லாக் கவர்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா பிபிஏ ஃப்ரீ, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்குமே தனியாக வந்து ஜிப்லாக் கவர்ஸ் கிடைக்கிது. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, என்ன டேட்டில் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டும் டேட்லாம் போட்டிருக்கு. நீங்கள் பச்சை பட்டாணி வாங்கி இந்த மாதிரி டிசம்பர் வாங்கியிருக்கேன், பிப்ரவரி வாங்கியிருக்கேன் மென்ஷன் பண்ணியும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உரிச்சு வச்சுக்க பச்சை பட்டாணி சேர்த்து ஃப்ளாட் பண்ணி ஏர் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி ஜிப் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வைக்கிறதுக்கும் ஸ்பேஸும் சேவ் ஆகும், உங்களுக்கு நல்லா கட்டி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி அப்பளம் மாதிரி உடச்சி எவ்வளோ பீஸ் வேணுமோ அவ்வளோ பீஸ் உடச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீசரும் சேவ் ஆகும், ப்ளஸ் ஈஸியான மெத்தட் கூட இது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் வாங்கி இந்த மாதிரி பச்சை பட்டாணி, டபுள் பீன்ஸ், மொச்சை எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜிப்லாக் கவர்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் நம்ம சேமியா பருப்புலாம் வாங்குவோம் இல்லையா, அந்த கவர்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் அவைலபிளாக இருக்குது, இதையும் நீங்கள் வாங்கி ரப்பர் பேண்ட் பதில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது அதாவது ரொம்ப ஐஸ் கட்டி ஆகிடும், அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் தான் நமக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி கவரில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும், என்னென்னா ஒரு 3 மந்த்ஸ் கழித்து ஃப்ரீசர் வந்து நல்லா கட்டி ஆகிடும். அந்த கட்டியிலேருந்து இந்த கவரை பிரித்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கவர் வந்து ஈஸியாக கிழிஞ்சிரும். மறுபடியும் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்க பட்டாணி வந்து மறுபடியும் இன்னொரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த ஜிப்லாக் கவர்ஸே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரக்காய் மாதிரியே இருக்கும், ஆனால் டபுள் பீன்ஸ். இது உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்னி ஷேப்பில் ஒரு பருப்பு இருக்கும். இந்த பட்டாணி உரிக்கிற மாதிரி டபுள் பீன்ஸும் வந்து பெரிய டபுள் பீன்ஸு, பேபி டபுள் பீன்ஸ் உரிக்கும் போது தனித்தனியாக பிரித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சமைக்கும் போது பொரியல் அந்த மாதிரி குருமா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் நான் 2 மந்த்ஸ் ஆச்சு வாங்கி, இதையும் நான் ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் ஸ்மெல்லாம் வராமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, மேலே தோல் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணியில் அலசி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சமைச்சிக்கலாம். டபுள் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி, ப்ரோட்டீன் ரிச், விட்டமின் சி, மெக்னீஷியம், ஃபைபர்லாம் நிறையவே இருக்குது. கிட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்த்தி, ஏன்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. இப்போ வளர்கிற கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நிறைய வேணும். வெஜிடேரியன்ஸுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப நிறைய ரிச் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பீன்ஸில் இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து மொச்சையும் இதே மெத்தடில் தான் நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உரிச்சதில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இந்த மொச்சை வந்து காரக்குழம்புலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கூட்டு, காரக்குழம்பு, பொரியல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வடையும் போடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தோல்லேருந்து மொச்சை உரித்ததும் ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு 5-10 ஹவர்ஸ் உரித்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ட்ரைன் ஆகிடும். அதே மாதிரி ஜிப்லாக் கவரில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 இயர் ஆனாலுமே அதே கெடாமல் இருக்கும். ஏன்னா மேலே தோல் மட்டும் உங்களுக்கு கலர் மாறும், மற்றபடி டேஸ்ட்டு ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது, சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்படி ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்போ சமைக்கிறீங்களோ அப்போ மட்டும் ஜிப்லாக் கவரில் ஒரு கையோ ஒரு ஸ்பூன் வச்சு இவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு உடனே அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்மெல்லாம் வராமல் 1 இயர் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நான் நவம்பர் வாங்கின பச்சை பட்டாணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அப்படி எவ்வளோ கட்டி ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஜிப்லாக் கவரில் ஜிப்லாக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போ நான் சுண்டல் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போறேன்.
நான் சுண்டல் பண்ணுறதுக்கு ஒரு கப்பளவு பச்சைப்பட்டாணி எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்துடும், உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வெந்துடும். உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணியை விட இந்த மாதிரி ஃப்ரோசன் பீஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும். உங்களுக்கு பச்சைப்பட்டாணி கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வச்சுருக்கேன், அது அப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு என்ன தேவை மசாலா சொல்லிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 6-7 துண்டு வரைக்கும் மாங்காய் பீஸ் புளிப்பு கோசம் நான் சேர்க்க போகிறேன். மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டலுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் நான் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட தேங்காய் பதம் இருந்ததுன்னா ஒரு 2 பதம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம தண்ணியில் ஊற வச்சிருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. பட்டாணி சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும். மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் வதங்கினதும் இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், கலர் மாறாமல் இருக்க. மறுபடியும் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா 1 நிமிஷம் வதங்கினோன்னே ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பச்சை பட்டாணி வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ஆனதும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பட்டாணியோட ஃப்ளேவர் தேங்காய் சூப்பராக வாசனை வருதுங்க. நல்லா செம டேஸ்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டு கடைசியாக நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பச்சைப்பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடும். மாங்காய் இல்லைன்னா கடைசியாக நீங்கள் லெமனும் பிழிஞ்சிக்கலாம். இப்போ அவ்வளோதான் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பச்சைப்பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம தேங்காயோட சேர்ந்து ஃப்ளேவர் சூப்பராக வருது. அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.